அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இப்போ நேரம் பார்த்திங்கன்னா 1:49 அப்போது இன்னும் 1.5 மணி நேரம் சந்தை இருக்கிறது. அப்போது இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நாளுடைய ரேஞ்ச், 1-day range சொல்லுவாங்க. அது வந்து நம்மளுக்கு 100-150 புள்ளிகள் அப்படிங்கிறது குறைந்தபட்சமாக இருந்துகிட்ருக்கு. இது ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ், இது இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. இது மாதிரி தான் இருந்துட்டு வர்றாங்க அப்படிங்கிறது. அப்போ இந்த ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான வித்தியாசம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 90 புள்ளிகள் நம்மளுக்கு இருக்கிறாங்க. இதில் ஓப்பன் டு ஹை அப்படிங்கிறது ஒரு 27 புள்ளிகளும் ஓப்பன் டு லோ அப்படிங்கிறது ஒரு 60 புள்ளிகளாகவும் இருக்குது. அப்போது இந்த இடத்துல எஸ்டர்டே ஹையோ எஸ்டர்டே லோவோ பிரேக் அவுட் ஆனால் தான் அவங்க அந்த பிரேக் அவுட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளேயே வரப்போகிறாங்க. அப்போ நேற்றைய ஹை நேற்றைய லோவுக்கு உட்பட்டு சந்தை இருக்கிற வரை சந்தையோட மொமெண்டம் இதற்கு உட்பட்டு தான் இருக்க வாய்ப்பு. அப்போது எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணால் ஒரு ப்ரெஷர் வரலாம், இல்லை எஸ்டர்டே லோவை கட் பண்ணால் ஒரு ப்ரெஷர் வரலாம். அப்போ இந்த இன்பிட்வீன் கேப், இந்த இடைப்பட்ட இடத்துக்குள்ளே இருக்கிற வரை ப்ரெஷர் பில்டப் இருக்காது. அப்போ இந்த ப்ரெஷர் பில்டப் இருக்காதுங்கும்போது ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒரு தனித்தன்மை கிடையாது. அப்போ இந்த இடத்துல என்னன்னா டிகே, அதாவது ஆப்ஷனுடைய ப்ரைஸை வந்து டிகே பண்ணக்கூடிய வாய்ப்புக்கு உள்ளே போகும்போது ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க வந்துட்டு வெளியிலிருந்து பார்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான். ஒன்று, வாய்ப்பு கிடைத்து அது பெரிய வாய்ப்பாக மாறணும், இல்லை வாய்ப்பு கிடைத்து அந்த வாய்ப்பை இழக்கும்போது அதற்குண்டான தன்மை இருக்கும். அப்போ இந்த இடங்களில் சந்தையோட மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். இப்போ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 0.35 புள்ளிகள், பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா முரண்பாடு 0.14% வந்து நெகட்டிவில் இருக்காங்க. இவங்களோட ஹை லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட ஒரு 330 புள்ளிகள். அப்போது கிட்டத்தட்ட இவங்க பார்த்திங்கன்னா ஒரு 500 புள்ளிகள் குறைந்தபட்ச மூமெண்ட்டாக இருக்கும். அப்போது இப்போ 330 புள்ளிகளாக இருக்கிறது. இப்போ 44,600 வர்த்தகம் ஆகிட்டுருக்காங்க. இப்போது நம்மளுக்கு ஓப்பன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம், ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்கிறாங்க, ஓப்பனுக்கு கீழே இருக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னவா இருந்திருப்பாங்க, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்திருப்பாங்க, ஓப்பனுக்கு கீழே இருந்திருப்பாங்க. சில சமயம் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இதற்கு மேலே ஹை இருக்கிறவர், அதாவது 44,860 மேலே இருக்கிறவர் என்ன பண்ணுவாங்க, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பனுக்கு மேலே இருந்திருப்பாங்க. ஆனால் எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருந்திருக்காது. அப்போ இந்த இடங்களில் நீங்கள் ஒரு ஃபார்முலாஸ் உங்களுக்குள்ளே செட் பண்ணணும். அப்போ எந்தெந்த இடத்துல மார்க்கெட் வால்டைலாக போகுது, எந்தெந்த இடத்துல இம்பேக்ட் க்ரியேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதை புரிந்திருக்க வேண்டும். அப்போ இந்த இடங்களில் நேற்றைய லோவை பிரேக் பண்ணால் என்ன நடக்கப்போகுது, நேற்றைய லோவை பிரேக் பண்ணலன்னு என்ன ஆகப்போகுது, நேற்றைய லோவை பிரேக் பண்ணிவிட்டு மேலே வந்தால் என்ன ஆக போகுது அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அடுத்தது நிஃப்டி. இப்போவும் நேற்று இருந்த மாதிரியே 19,500 கால் 500 புட் இருக்காங்க. நேற்று ஒரு ஸ்ட்ராங்கல் இருந்தது, 19,600 காலும் 19,400 புட் இருந்தாங்க. இப்போ வந்து தொடர்ச்சியாக புட் ஆப்ஷன்ஸே இருக்குது. இது வந்து ஒரு மல்டிபிள் ஹெஜ் அப்படிங்கிற விஷயத்தை உள்ளே கொண்டு வராங்க. இப்போ சந்தையோட பயணம் 19,500 அடிப்படையாக கொண்டு தான் நடைபெறப்போகுது. இப்போ இதோட ப்ரீமியம் பார்த்திங்கன்னா ஒரு 190 புள்ளிகள் நம்மளுக்கு வருது. அப்போ 19,500 +190 -190 ஒரு வாய்ப்பு. அப்போ 19,690 19,310 19,500 கால் அடிப்படையில் 68 வாங்கும்போது 19,568 19,500 புட் 120 வாங்கும்போது 19,380. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே சந்தையோட பயணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கணும். இப்போ வர நம்மளுக்கு அட்டவணை இப்படி தான் இருக்காங்க. நீ அட்டவணை மாற்றம் ஏற்படும் போது தான் அதற்கு தகுந்த மாதிரி சந்தையோட மாற்றங்கள் ஏற்படும். ஆப்ஷன் செயின் நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இம்ப்ளைட் வாலிட்டி ரொம்ப குறைவாக இருக்குது, இது கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. அப்போது இந்த வாரத்தோட ரேஞ்ச் நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும்னா இந்த ஹையோ லோவோ, அதாவது இந்த வீக்கோட இந்த நேற்றைய ஹை வந்து இந்த வாரத்தோட ஹையாக இருக்க போகுது. நேற்றைய லோவுக்கு முன்பே 19,335 ரேஞ்சுங்கிறது வந்துட்டு இந்த வாரத்தோட லோவாக இருக்குது.
அப்போ இதை பிரேக் அவுட் பண்ணினதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அது வர டிகே, அதாவது இரண்டு பக்கமும் டிகே பண்ணக்கூடிய வாய்ப்பாக சந்தையை மாற்றுவார்கள். பேங்க் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்று 45,000 கால் மற்றும் புட் வந்து நம்மளுக்கு இருந்தாங்க. இப்போ 44,800 புட், 44,700 புட், 44,800 கால், 45,000 கால் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஃபுல்லாகவே அருகாமையிலேயே நம்மளுக்கு இருக்கிறது. அப்போ 44,500 இருந்து 45,000 நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ், ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் ஆக்டிவாக இருக்குது. அப்போ இது வந்து இப்படி இருக்கக்கூடாது. அதே மாதிரி 44,900 கால் புட்டு நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரேடலாக இருக்குது. அந்த ஸ்ட்ரேடல் ரொம்ப கீழே இருக்குது. அப்போ இதனுடைய பிரீமியம் பார்த்திங்கன்னா ஒரு 560 புள்ளிகள் நம்மளுக்கு இருக்காங்க. அப்போ 44,900 இருந்து 196,200 புள்ளிகள் எடுத்துட்டால் 45,100, இதிலிருந்து உங்களுக்கு 400 புள்ளிகள் எடுத்துட்டால் 44,500. அப்போ சந்தை 44,500 டு 45,100, இந்த ரெண்டு பிரீமியத்தை 560 போது 45,460, அதே மாதிரி 44,900 560 புள்ளிகள், 600 புள்ளிகள்னு வச்சுட்டாலும் கூட 44,300 சந்தைகள் இதற்குட்பட்டு இருக்க தான் அதிகமான வாய்ப்பாக இருக்கும். ஆப்ஷன் செயின் இம்ப்ளைட் வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இம்ப்ளைட் வாலிட்டி பெரிய ஒரு இல்லை. இப்போ மார்க்கெட் இருக்கிறது நியர்பை லைஃப் ஹைன்னு சொல்லலாம், ஆனால் இந்த இடத்துல ஒரு கொண்டாட்டம் இல்லாமல் இருக்குது. இந்த இடத்துல வந்து ப்ரீமியம் கரைவு அப்படிங்கிறத வந்துட்டு கொஞ்சம் நெருடலான விஷயமாக இருக்கிறது. அப்போது இன்றைக்கி வந்து நம்மளுக்கு இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருக்குது. அதனுடைய தாக்கத்தின் அடிப்படையிலும் நேற்றைய ஹைலோ பிரேக் அவுட் இம்பேக்ட் பண்ணி அட்டவணை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்து அதற்குண்டான முடிவுகள் எடுங்கள். நம்மளுக்கு ஜூலை 12 தேதியே ஒரு சர்க்குலர் என்எஸ்சியில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பேங்க் நிஃப்டியோடது நம்மளுக்கு வீக்லி கான்ட்ராக்டோட க்ளோசிங், வீக்லி கான்ட்ராக்ட் அதாவது வெட்னஸ்டேவை மாற்றிருக்காங்க. இதே மந்த் எக்ஸ்பிரி மட்டும் சேஞ்சப் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு வீக்லி எக்ஸ்பிரி வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்கு வந்துட்டு வியாழன், அதற்கு பதிலாக வந்துட்டு நம்மளுக்கு புதன்கிழமை மாற்றியுள்ளார்கள். அதே மந்த்லி குவார்ட்டர்லி கான்ட்ராக்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து வியாழக்கிழமையாக தான் இப்போ இருக்குது. இப்போ அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது வீக்லி எக்ஸ்பிரி வந்துட்டு நம்மளுக்கு வியாழக்கிழமைக்கு பதிலாக புதன்கிழமையும், மந்த்லி எக்ஸ்பிரி வியாழக்கிழமையும் இருக்கிற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அது எப்போது செப்டம்பர் நம்மளுக்கு வந்துட்டு 4 கான்ட்ராக்டில் இருந்து நம்மளுக்கு இந்த மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதை சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.